ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் புவன். இன்னைக்கு நம்ம ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் பார்க்க போகிறது ப்ரஷ் யூஸ் பண்ணி ஒரு அழகான ஆர்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ techtamil.com-ல நாங்கள் வந்து ப்ரஷ்ஷஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இதில் ப்ரஷ்ஷஸ் மற்றும் அதுவும் இல்லாமல் மற்ற ரிசோர்ஸ் தரும். பிஹெச்பி டியூட்டோரியலுக்கு நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எல்லா டியூட்டோரியல்ஸும் லிஸ்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம ப்ரஷ்ஷஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் ப்ரஷஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், எல்லாமே செலக்ட் பண்ண ப்ரஷஸ்ஸு. ஓகே, ஸோ இதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரஷஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அதுக்கும் டியூட்டோரியல் இருக்குது. ப்ரஷ் வந்து எப்படி ஃபோட்டோஷாப்பில் ஆட் பண்ணுறதுன்னு இதை யூஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ இந்த ப்ரஷ் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இது லாஸ்ட்டாக ஆட் பண்ண ப்ரஷ். ஓகே, ஸோ ஃபோட்டோஷாப் ப்ரஷ் நீங்கள் ஆட் பண்ணுறக்கு ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த டவுன்லோட் லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு இது கேட்கும், நம்பர்ஸ் வெரிஃபிகேஷன் கேட்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, நம்ம டவுன்லோட் ஆயிடுச்சு. சரிங்களா, ஸோ ஜஸ்ட் இந்த ப்ரஷ் இருக்கு இல்லையா, இதை ரெண்டு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் ஆட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ இந்த ப்ரஷ் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரஷஸ் வரும். ஓகே, ஸோ இன்கேஸ் வரலினா கூட நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணலன்னா லோட் ப்ரஷஸ் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ரஷ் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும் எனக்கு வேணுங்கிற இடத்துக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் அந்த ப்ரஷ் லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஓகே, ஸோ இந்த ப்ரஷஸ் நம்ம எப்படி எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறோன்னு இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சுக்கலாம் நம்ம ப்ரஷோட ஒப்பாசிட்டி. ஓகே, ஆனால் ஒப்பாசிட்டி கொஞ்சம் குறைச்சி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது, அது எதுக்குன்னு இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிங்க. ஓகே, ஸோ நியூ லேயர் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட்டு இந்த ப்ரஷ் வச்சு ஒரு கிளிக் பண்ணால் போதும், நம்மளுக்கு இது அப்ளை ஆகிடும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் இந்த லேயருக்கு டாப்பில் இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ க்ரியேட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளிப்பிங் மாஸ்க் ஆப்ஷன் வரும். ஓகேங்களா, இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மேலே இந்த லேயர் மோட் இருக்கு இல்லையா, இது வந்து கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த கலருங்க ஆப்ஷன் செட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஓகே, நம்மளுக்கு இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ப்ரஷ் டூல் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போது நார்மல் ப்ரஷ் சூஸ் பண்ணிங்க. இப்போ கலர்ஸ் இருக்கு இல்லையா, கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வாச்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது உங்களுக்கு இந்த ரைட் சைடில் இல்லைன்னா கூட விண்டோவில் போனீங்கன்னா ஸ்வாச்சஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா விதமான பேட்சஸ் இருக்கும், அதே மாதிரி ஸ்வாச்சஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு பேலட் மாதிரி. ஓகே, ஸோ இதில் ஏதோ ஒரு கலர் நம்ம சூஸ் பண்ணிட்டு இப்போது அந்த நியூ லேயர் இருக்கு இல்லையா டாப்பில் இருக்க லேயர், இந்த லேயரில் ட்ரா பண்ணோம் அப்படின்னா கிளிப்பிங் மாஸ்க் ரிலீஸ் பண்ணிடுங்க. ஓகே, எனக்கு கிளிப்பிங் மாஸ்க் இருந்து அது ஒர்க் ஆகாது, மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, ரைட், இப்போ ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா இந்த கலருங்க ஆப்ஷன் இருக்கிறதுனால இந்த மேலே நம்ம என்ன ட்ரா பண்ணுறோமோ அது கீழே இருக்க லேயர் அஃபெக்ட் பண்ணுது. ஓகேங்களா, இதான் கான்செப்ட். இப்போ வேறு கலர்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம எந்த கலர் சூஸ் பண்ணி ட்ரா பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு நல்லா அழகாக வரும். ஓகே,
நம்மளுக்கு என்ன கலர் அப்ளை பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கீழே மாடிஃபை ஆகும். ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் விதவிதமான எஃபெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம், எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது என்ன என்ன அழகாக தெரியணும் அப்படின்னா, பின்னாடி பிளாக்ல இருந்துச்சுன்னா என்ன கிளியராக தெரியும். அதுக்கு முன்னாடி மெர்ஜ் பண்ணுங்க. இப்போ இன்னொரு எஃபெக்ட் பார்ப்போம். இப்போ நம்ம ஒயிட் லேயரில் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இதே பியூர் பிளாக் ஃபுல்லாகவே பிளாக் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ பிளாக் மேலே அதை ட்ரா பண்ணால் எப்படி வரும்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டை நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒர்க் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் என்ன கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ரே கலர் வேணாலும் வச்சுக்கலாம், பிளாக் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை கஸ்டம் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ தட் உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரஷ் டூல் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சேம் அகெயின் ரைட் கிளிக் பண்ணுறோம், என்ன ப்ரஷ் வேணுமோ அந்த ப்ரஷ் சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் கலர் வச்சுருக்கு. ஓகே, உங்களுக்கு எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஓகே, இதே பார்த்தீங்கன்னா வேறு ப்ரஷஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரஷஸ் இருக்குது. இந்த நிறைய ப்ரஷஸ் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ப்ராஜெக்ட்ஸ் வேணுங்கிற மாதிரியான பேக்ரவுண்ட்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எப்படி ஒரு எஃபெக்டிவான பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஓகே, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.